அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஷேர் இன்ட்ரி சேனல். நம்ம ஒரு ஆறு ஸ்டாக்ஸை வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்லா இருக்கு, ஸோ அந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ மண்டே தான் நம்மளுக்கு மார்க்கெட் இல்லையா, ஸோ நாளைக்கு வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே லீவு, நாளைக்கு மார்க்கெட் லீவு ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் வந்து யாரெல்லாம் விருப்ப போகிறீங்களோ அட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அட்டன் பண்ணிங்கன்னா இப்போ நான் எப்படி உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன், ஏதாவது எப்படி ஒரு அனாலிசிஸ் கற்று செஞ்சிட்ருக்கணும், அதை நீங்கள் ஓனாகவே பண்ணலாம். எந்த ஒரு சேனல்லையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி, ஓனாக ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி, ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ணி, ஓனாக ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் வந்து யார்கிட்டயும் வந்து எனக்கு இந்த ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து பதிவு பண்ணுறவங்க பதிவு பண்ணுங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கை கண்டிப்பாக கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. திருப்பி வந்து நான் எப்போ ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ மினிமம் சார்ஜஸ் தான், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம டைரெக்டாக போவோம். தேவைப்படுறவங்க ஷேர் விக்ட்ரி 23@gmail.com கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன். வாங்க, நம்ம டைரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க. வாங்க, நம்ம அனாலிசிஸில் பண்ணிடுவோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில், இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஏற்றம் இருக்குது, இதுக்குள்ளே டச் பண்ணிவிட்டு கீழே இறங்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த ட்ரெண்டில் வந்து டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கியிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ட்ரெண்டை கரெக்டாக தொட்டுட்டு இறங்கியிருக்கு பாருங்கள். நம்மளுடைய கணிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதில் எந்த டவுட் வேணாம் பாருங்கள். நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில், இந்தோடைய கேண்டிலை பார்த்துட்டு ஏறுனா இந்த இடத்த தொட்டுட்டு ஏறும் அப்படின்னு சொன்னேன். தொட்டுட்டு இறங்கும் அப்படின்னு சொன்னேன், தொடோ அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தொட்டுட்டு இறங்குச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு நம்ம அனாலிசிஸ் கரெக்டாக போயிட்டுருக்கோன்றது தெரியுது. ஸோ எனக்கு இன்னும் இந்த சப்போர்ட் லைன் எங்கே பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 17414 அடுத்த சப்போர்ட் பார்க்குறேன். சப்போஸ் அந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா, பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. ஸோ எது வரைக்கும் போகலாம் அப்படி இறங்குச்சுன்னா 17329 வரைக்கும் போகலாம். ஓவராலாக மார்க்கெட் வந்து இப்போ ஃபாலோயிங் கண்டிஷனில் இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு கண்டிஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கும்போது சப்போஸ் இன்றைக்கி எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுதுன்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து உடனே ப்ராஃபிட் இருந்தீங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஓவராலாக வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டுருக்கனால நம்ம கிடைக்கிற ப்ராஃபிட்டை அன்னன்னைக்கு புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அதுதான் புத்திசாலித்தனம், சரிங்களா? ஸோ இது என்னுடைய சஜஷன். நீங்கள் இல்லை ஹோல்டு பண்ணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணுறவங்க பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. பட் மார்க்கெட் ஓவரால் கண்டிஷன் ஒரு மைனஸில் போயிட்டுருக்கனால சொல்கிறேன், சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொன்ன டார்கெட்டை விட்டு மீறி கூட போகலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே கூட வந்து இறங்கலாம். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். வந்த வாய்ப்பை விட்டுற வேண்டாம், அதுக்காக சொல்கிறேன். ஸோ பாருங்கள், நான் என்ன சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில், பேங்க் நிஃப்டி வந்து இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மேலே போகும்னு சொன்னேன். பிரேக் அவுட், ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கும் போது இந்த கேண்டிலில் பாருங்கள், இந்த கேண்டிலில் பாருங்கள், அடுத்தது வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தெரியுது எனக்கு. ஸோ சப்போர்ட்லாம் எங்கே பார்க்குறேன்னா 36830 அடுத்த சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து இது ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டு போட்டு காட்டுறேன், இது ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்னு சொல்லலாம். இந்த சைட்வேஸ் மூமெண்ட்ல மார்க்கெட் வந்து கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாம், அது கொஞ்சம் நம்ம கவனத்தோடு இருக்கணும். ஸோ பாருங்க, இதுக்கு மேலே மண்டே ஓப்பன் ஆச்சுன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக நம்ம எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை. அதுக்கு வந்து HDFC பேங்க் வந்து கண்டிப்பாக ஒத்துழைச்சா மட்டும்தான் முடியும், அது ஒத்துழைக்கணும். அதே மாதிரி ICICI பேங்க்கு, கோட்டக் பேங்க்கு இதெல்லாம் ஒத்துழைச்சா அதை மட்டும்தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைன்னா வந்து திருப்பி வந்து இந்த சப்போர்ட் லைனை தொடும். ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து மேலே ரொம்ப மேலே இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் இருக்குது ரெசிஸ்டன்ட்டு 38800 வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து கீழே தான் வந்து அதிக வாய்ப்புகள் நான் பார்க்குறேன். ஸோ பேங்க் நிஃப்டியை கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்துருவோம். சில ஸ்டாக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் ப்ராஃபிட்டில் வந்தோடனே புக் பண்ணிவிடுங்க, ஏன்னா மார்க்கெட் மைனஸில் போகிறனால சொல்கிறேன். வெல்கார்ப் அப்படின்ற கம்பெனி,
ஸோ இண்டஸ்ட்ரியல் மிஷினரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, வெல்டிங்கு இந்த மாதிரி ஜாப்லாம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்லேருந்து மேலே போயிட்டுருக்கு. ஒரு சில நேரத்தில் கப்பு வந்து ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா வந்து சின்னதாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா, சின்னதாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேலே போவோம், கண்டிப்பாக அப்படி போகும்போது 225 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுக்கணும், 211லேருந்து 225 போகும்போது ப்ராஃபிட்டே புக் பண்ணலாம். பட் இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாக் வந்து 260 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து மைனஸில் போகிறனால ஒரு வேளை மிட் கேப் ஸ்மால் கேப்பும் மைனஸில் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடுறது நல்லது, அதுக்காக சொல்ல வரேன். மற்றபடி நல்லாயிருக்கு இந்த ஸ்டாக்கு, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கலாம். ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு கூட இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், நல்லாயிருக்கு. வெல்காப். அடுத்தது வந்து என்ஐஐடி. நான் ரொம்ப நாளாக முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் என்ஐஐடி பாருங்கன்னு. அவன் எந்த கம்பெனி என்னன்னா ஒரு என்ன என்ஐஐடி, ஓகே என்ஐஐடி பார்க்கும்போது ரொம்ப நாளாக வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப நாளாக வந்து அப்பில் போயிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப நாளாக இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கும்போது உங்களுக்கு திருப்பி இதுக்கு மேலே போச்சுன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் ஒரிஜினல் பிரேக் அவுட், இது வரைக்கும் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி திருப்பி ஒரிஜினல் பிரேக் அவுட்டுக்கு புல் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே போகணும்னு பார்த்தீங்கன்னா 685 அடுத்த டார்கெட்டாக நான் பார்க்குறேன். ஸோ அதையும் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 722 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ஐடி நல்லா வாட்ச் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து இந்த கம்பெனி நல்லா முன்னேற்ற மாதிரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஓஎன்ஜிசி. ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சப்ஸ்கிரைபர், ஓஎன்ஜிசி மேலே போகுமா அப்படின்னு கேட்டிருந்தார். ரெண்டு நாளைக்கு முன்னாடி மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ல வந்து ஸ்டாப் ஆகி நிற்குது, அதாவது நேற்றுக்கு ட்ரேடோட. ஸோ இந்த பிரேக் அவுட்டை நடந்துச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு இருக்குது. அடுத்த டார்கெட்டாக வந்து நம்ம 180 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அதுக்கு அடுத்தது வந்து 185 வரைக்கும் போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறமா திருப்பி வந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல யாராவது ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா 180-185 வரும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம ரீஎன்ட்ரி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்போலோ பைப்ஸ். அப்போலோ பைப்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு ஒரே ஷார்ட்ல வந்து 510 ஒரு 700 பாயிண்ட் கிட்ட ஏறிடுச்சு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உடனே ஏறினால கொஞ்சம் நம்ம நெக்லைன்ல இருக்கு, ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேர்னால நெக்லைன் இருக்கனால இது பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படி என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 614 மேலே போனுச்சுன்னா, ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். 635-640 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்டாக்ல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா ஒரே நாளில் ஏறுறதுனால திருப்பி வந்து இவ்வளோ பெரிய மொமெண்டம் கேண்டில் பதிவு பண்ணிட்டு திருப்பி ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதுக்கு மேலே ஓப்பனிங் வச்சா மட்டும் நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். அதை அப்போலோ பைப்ஸை வாட்ச் பண்ணுங்க. அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட். குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. 309 வரைக்கும் போறதுக்கான 369 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோசிங் மேல ஓப்பன் வச்சா மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க, இறங்கும் போது ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ கேர்ஃபுல்லா இந்த ஸ்டாக்கை ஹேண்டில் பண்ணுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 3-4 வந்து தொடர்ந்து ஏறினால சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்தாலும் இந்த இடத்துல இருந்து தான் திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும் 300. ஸோ நீங்கள் 300 வரும்போது கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கவனத்தோட ட்ரேட் பண்ணுங்கள். பட் நல்லாயிருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒரு ரீடெஸ்ட் கொடுத்தாலும் அதுக்கப்புறமா எடுக்கிறது என்ட்ரி எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம், அதை கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேர் வந்து எஸ் பேங்க் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எஸ் பேங்க்லாம் நீங்கள் தேவையில்லாமல் வாங்கி மாட்டிக்காதீங்கன்னா, அதே தான் நடந்திருக்கு பாருங்கள்.
நம்ம சொன்ன மாதிரி தான், நான் சொன்னேன் மேக்ஸிமம் 17 ரூபா போகும், இல்லைன்னா கீழே இறங்கிட்ட சொன்னேன் இந்த ஜோனை விட்டே வெளியே போல பாருங்க எக்ஸ் பேங்க். அதே மாதிரி தான் நடந்திருக்கு, திருப்பி வந்து இறங்கிடுச்சு பாருங்க, திருப்பி வந்து இவன் வந்து இவனுடைய 12 ரூபா வரைக்கும் கொண்டு வந்துருவான். ஸோ எஸ் பேங்க்ல யாராக இருந்தீங்கன்னா இப்பயே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க, அவசரப்பட்டு இந்த ஸ்டாக்கை வந்து திருப்பி திருப்பி ஹோல்டிங் வைக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம சுசலான் எனர்ஜி அப்படிதான் சொல்லியிருந்தேன். இது ஏன் சொல்கிறேன்னா இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகலை, இந்த ஸ்டாக் வந்து ஒரு அலர்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பாருங்க இந்த ஜோனே தொடலை பாருங்க, ஜோனை தொட்டுட்டு கீழே இறங்கிடுச்சு. சும்மா நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த ட்ரெண்ட் அவுட்டே தாண்டலை. ஸோ நம்ம அனலைஸ் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இந்த ஜோனை கூட வெளியே போகல, இந்த ஜோனுக்குள்ளே கூட போகல, தொட்டுட்டு இறங்கிடுச்சு பாருங்க, ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கேன், சுசலா நினைச்சும் ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா புக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன் என்னாச்சுன்னு. அப்புறம் அனாமா பெட்ரோலியம், பெட்ரோ கெமிக்கல், ஸோ இந்த ஸ்டாக்கும் நல்லா இருக்கு. ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ அடுத்து வந்து நெக்லைன் கிட்ட இருக்கு, நம்ம வந்து அடுத்து வந்து 358 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் 358 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்டாக்கையும் கொஞ்சம் கவனத்தோட ட்ரீட் பண்ணுங்க, தொடர்ந்து ஏறிட்டு இருக்கனால ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் என்ட்ரி வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும், இந்த க்ளோசிங் மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம். 358 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லா ஸ்டாக்குமே ஸ்டாப் லாஸ் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி, எவ்வளோ ரேஷியோ வைக்கிறீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் ஸ்டாப் லாஸை முடிவு பண்ணணும். நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் சொன்னால் அது ரொம்ப அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் கையில் இருக்க மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும், சரிங்களா? ஸோ அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. டார்கெட் மட்டும் தான் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது பார்த்து சொல்ல முடியும். இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் கிளாஸு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, முன்பதிவு செஞ்சு உங்களுடைய ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே இதே மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்களே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.